நம்ம சேனலில் நிறைய புது புது தகவல்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள். யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா ஐயா இருக்கார், ஆனந்தையா. அவர் வந்து ஒவ்வொரு பதிலையும் வந்துட்டு ஒவ்வொரு மூலிகையை பற்றி சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி என்ன பிரச்சனைக்கு என்ன மூலிகையை எடுத்துக்கிட்டால் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பதிலையும் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நுரையீரலை பற்றி தான் அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஐயா, இந்த நுரையீரலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. அந்த பஃப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை அதை யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு காலத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது சரியாகும்னா என்ன பண்ணலாங்க? இது சரியாகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு ஆறு வகையான மூலிகை, ஆடாதொடை, தூதுவளை, கண்டங்கத்திரி, துளசி, கற்பூரவள்ளி, இம்புரல், இந்த ஆறு வகையான மூலிகையையும் சார் எடுக்கிறோம். சார் எடுத்து இந்த சாரை வந்து ஆட்டு நுரையீரல், ஆடு அறுக்கிற இடத்துல ஆட்டோட நுரையீரலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இந்த ஜூஸை ஒரு ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு அந்த நுரையீரல் மேலே ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் உள்ள ஊற்றினோம்னா அந்த நுரையீரல் விரிஞ்சிடும். விரிஞ்சு அந்த நுரையீரலில் போய் இந்த இது ஜூஸ் மூலிகை ஜூஸ் ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல் பண்ணிடும். இதை அப்படியே கட்டிடுவோம். ஒரு ஆறு வகையான மூலிகை சாறு, அப்புறம் சுக்கு, மிளகு, திப்பிலி, தாளிசபத்திரி, இது எல்லாத்தையும் அரைச்சி பவுட்ரு பண்ணி இதை கஷாயமாக்கி இதையும் நாளையும் தனித்தனியாக ஒவ்வொரு நுரையீரலில் அந்த ஜூஸையும் ஊற்றிடுவோம். அப்போது ஒரு பத்து நுரையீரல் நமக்கு வந்து தேவைப்படும். இது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளாட்டு நுரையீரல் தான் வாங்குவோம், செம்மறியாட்டு நுரையீரல் இதுக்கு உபயோகப்படாது. வெள்ளாட்டு நுரையீரல் வாங்கி அதில் ஊற்றி இதை வந்து நம்ம மண்பானையில் போட்டு ஏற்கனவே தீநீர் எப்படி வடிக்கிறோங்கிற டெமோ ரெண்டு மூணு நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து காமிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக மூலிகைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நுரையீரலுக்குள்ளே ஊற்றினதை முடித்து போட்டு அந்த மண்பானைக்குள்ளே இந்த பத்து நுரையீரலையும் போட்டு இதுக்கு மேலே நம்ம வைக்கிற வாழை, அதுக்கு மேலே கூலிங் பானை எல்லாத்தையும் வச்சு இதை வந்து ஒரு தீநீராக எடுக்கிறோம். இந்த தீநீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட இந்த நுரையீரல் பிரச்சனை வந்து யாருக்கு வரும்னா, தூசிலேயே அதிகமாக வேலை பார்க்குறவங்க, டஸ்ட்லேயே வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக அவங்க வந்து எப்பயும் போல் ஏதோ வெளியில் இருக்கிற மாதிரியே அந்த தூசியில் வேலை பார்க்குறவங்க அந்த தூசிலேயே வேலை பார்த்துட்ருப்பாங்க. இந்த தூசிலேயே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நுரையீரலை ரொம்ப பாதிக்கும். இந்த நுரையீரல் பாதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் சார்ந்த சொட்டு மருந்து வந்து காலையில் ஒரு 20 சொட்டு வெந்நீரில், இரவு அதே மாதிரி ஒரு 20 சொட்டு வெந்நீரில் சாப்பிட்டாங்க அப்படின்னா, இது கூட நம்ம வந்து ஒரு மின்சார தைலம்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த மின்சார தைலம் வந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் அவங்க அதில் சேர்த்துக்கணும். இந்த மின்சார தைலம் என்னதுன்னா ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சைக்கற்பூரம், இதெல்லாம் சம அளவில் ஒரு காம்பினேஷன் பண்ணி வாட்ரு மாதிரி கொடுப்போம். அது ஒரு ஒரு சொட்டு அதையும் சேர்த்து இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை மிக வேகமாக அவங்களுக்கு வந்து சரியாகும். மூச்சு இறைப்பு இருக்காது, இதெல்லாம் வேகமாக குறையும். சளி சார்ந்த அவங்களுக்கு பொழுதுக்கும் இருமல் இருக்கிறது, அடிக்கடி சளி காரி துப்புறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு வந்து மிக வேகமாக குறையும். இந்த நுரையீரல் சொட்டு வந்து எங்கள் குருநாதர் ரொம்ப நாளாக செய்கிறாரு. அவர் கூட இருந்து நான் நிறைய தர செஞ்சுருக்கேன். இப்போ நாங்களும் செஞ்சு நிறையா பேர் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த நுரையீரல் சார்ந்த சொட்டு வந்து ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கு. எத்தனை நாள் எடுத்துக்கணும் அது? இது எப்படியும் ஒரு 3 மாதமாவது அவங்க தொடர்ந்து சாப்பிட வேண்டிய 3 மாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல குணம் தெரியும், ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிடும். நமக்கு இனிமேல் மருந்து தேவையில்லை, நம்ம நுரையீரல் வந்து கரெக்டாக இயங்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து துளசி. இந்த துளசியோட சாறு தனி இலைகளாக பிடுங்கி மிக்சியில் அரைச்சி சாராக புழிஞ்சி இதில் 1 லிட்டர் எடுத்து நம்ம இந்த நுரையீரலில் ஃபில் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து கற்பூரவள்ளி இலை, அதை எடுத்து இந்த கற்பூரவள்ளி வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். இது வந்து சுலபமாக சாறு விரைவில் எடுக்கக்கூடிய ஒரு இலை, நிறைய தண்ணியாக தான் இருக்கும். சும்மா கொஞ்சம் இலைகளை நம்ம மிக்சியில் அரைச்சோன்னாலும் 1 லிட்டர் சாறு வேகமாக எடுத்துடலாம். இது வந்து இருமல் சளி இதுக்கு வந்து மிகவும் அற்புதமான மூலிகைகள் சித்தர்கள் சொன்னது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இம்புரல். இந்த இம்புரல் வந்து இருமல் வராமல் தடுக்கும். சித்தர்கள் வந்து பழமொழியாக சொல்லுவாங்க,
இம்புரல் தெரியாமல் இருமி இருமி செத்தான் அப்படின்னு சொல்லி. இந்த இம்புரல் வந்து இருமல் வராமல் தடுக்கும். அதனால் இந்த கஷாயத்தில் இந்த தீநீரில் வந்து நாங்கள் இம்புரல் வந்து மிகவும் சிறப்பான மருந்தாக இதை வந்து இதை நாங்கள் இதில் சேர்க்குறோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடாதோடை. இந்த ஆடாதோடை இலை பார்த்திங்கன்னா சளியை வந்து அப்படியே கரைக்கும். இந்த தீநீரை சாப்பிடும்போது அவங்களுக்கு இருமி வாய் வழிய காரி துப்புற மாதிரியெல்லாம் இருக்காது. அவங்க உடலுக்குள்ளே இருக்கிற சளி வந்து கரைஞ்சி மலமாகவும் யூரினாகவும் போகும். அதனால் இந்த ஆடாதொடையை வந்து நாங்கள் இதில் ஒரு பிரதான மருந்தாக நாங்கள் சேர்க்குறோம். ரொம்ப சளி காய்ச்சல் சம்மந்தப்பட்டதுக்கு மிகவும் அற்புதமான மருந்து. எல்லோரும் மறந்துருக்க மாட்டீங்க, இந்த கொரோனாவில் நம்ம குடித்த கபசுர குடிநீரில் இந்த ஆடாதொடை வந்து ஒரு பாகமாக அதில் எல்லோரும் சகத்தாங்க. இந்த ஆடாதொடையும் ஒரு பாகம், கற்பூரவள்ளியும் ஒரு பாகம், அதில் இது ரெண்டுமே அந்த கஷாயம் 16 சரக்கில் அந்த ரெண்டு சரக்கும் கண்டிப்பாக உண்டு. இந்த தூது வேலை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வீட்டில் எல்லோரும் கொடி வளர்ப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த இலையை அரைச்சி புழிஞ்சி சாறு ஊற்றுவாங்க. ஒரு 6 மாதம், 9 மாதம், 1 வயசு குழந்தைகளுக்கு கூட இதை வந்து சாறு ஊற்றுவாங்க. இதில் காய் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் மாதிரி சின்ன சின்ன காய் இருக்கும். இதில் வந்து சிகப்பு நிறத்தில் மிக அழகாக பழம் கிடைக்கும். அந்த பழத்தில் விதை எடுத்து போட்டோம்னா அடுத்து நமக்கு வந்து இந்த கொடி மீண்டும் வேறு ஒரு இடத்துல வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். சளியை அறுக்கிறதுல, சளியை கரைக்கிறதுல சித்தர்கள் சொன்ன மூலிகைகளில் இது மிகவும் முக்கியமான மூலிகை தூது வேலை. சூப்பருங்க. இப்போது ஒவ்வொரு மூலிகையோட அந்த தன்மை என்ன இருக்குது, அது எதுக்கு பயன்படுதுங்க? எவ்வளோ மூலிகை தானா இல்லை வேறு வேறு இல்லையா? இதில் நம்ம கண்டங்கத்திரின்னு ஒன்று காமிக்கணும், அதுங்கனுக்குள்ளே இல்லை. சரி, சார், அடிவாரத்தில் தான் அது எடுத்துருக்கோம். அந்த கண்டங்கத்திரியோட சாரும் இதில் வந்து ஒரு 1 லிட்டர் சேர்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சளி சார்ந்த பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்காக சித்தர்கள் சொன்ன மூலிகைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா சூரணம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய குவான்டிட்டியாக கொடுக்கணும். இப்போ சூரணம்னா ஒரு ஸ்பூன் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு, இப்போ இத்தனை மூலிகைகளும் திரிகடுக்கும் சேர்ந்து ஒரு 3 ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, கஷ்டம்தான். இதை வந்து எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துறது அப்படின்னால, அதுபோக இதை வந்து ஹோமியோவில் முறையில் நம்ம வந்து தீநீராக வடிக்கிறோம். அதில் இந்த ஆட்டு நுரையீரலில் போட்டு அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்காக நம்ம வந்து தீநீராக வடிக்கிறதுனால இது மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். ஓகேங்க. அந்த தீநீர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கியா? இங்கே 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 இருக்கு, இங்கே இருக்கு. நுரையீரல் சரி செய்யும் தேநீர் சொட்டு. இது வந்து ஒரு 20-20 சொட்டு காலையில் வெந்நீரில். இது கூட நம்ம ஒரு மின்சார தைலம்னு ஒன்று கொடுப்போம். அது வந்து ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம், இது 3 கிறிஸ்டலாக இருக்கும். இது 3 ஒரு பாட்டில் ஒன்றா போட்டுட்டோம்னா தண்ணீர் மாதிரி ஆயிரும். அது ஒரே ஒரு சொட்டு, ஒரு 50 மில்லி வெந்நீ ஒரே ஒரு சொட்டு. அது இது ஒரு 20 சொட்டு போட்டு டீ மாதிரி குடிக்கணும். குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலை இரவு, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால், அதே மாதிரி இரவு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் குடித்தாங்கன்னா நுரையீரலில் உள்ள சளிகளை பூராமே கரைத்து அறுத்து அவங்களுடைய மலத்திலையும் யூரின்லையும் கரைச்சி கொண்டு வந்துடும். இவங்களுக்கு காரி துப்புற மாதிரி சிரமம் இருக்காது. கலைச்சி இவங்களுக்கு தொண்டைக்கு கொண்டாந்து காரி காரி துப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. எப்படி அவங்களுக்கு இருக்கிற சளி எங்கே போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. நமக்கு இவ்வளோ சளி இருந்துச்சு, மூச்சு விடும்போது அப்படியே நுரையீரலில் கரு கருன்னு சத்தம்லாம் கேட்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, எங்கே தான் போச்சு இந்த சளி அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க. சூப்பருங்கய்யா. இதை இந்த மருந்து எடுக்கும்போது வேறு ஏதாவது உணவு முறைகள் தவிர்க்கணுமா? ஐஸு இந்த மாதிரி கூலிங் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா வேகமாக குணமாகும். சூப்பருங்க, சூப்பர். ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா சொன்னீங்க. ஸோ நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளி ஆகட்டும், அப்புறம் அந்த மூச்சு, அந்த ஒரு ஆஸ்துமா மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது நுரையீரலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஐயா சொன்ன மாதிரி அந்த மூலிகையை வந்து அது எப்படி சொன்னாரோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அது இல்லை, அது முடியல அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் தீநீர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நாங்கள் நம்ம சொன்ன இப்போ 6 மூலிகைகள், 3 கடைச்சிருக்கு. 6 மூலிகை சொன்னோம், தூதுவளை, கற்பூரவள்ளி, ஆடாதோட, துளசி, இம்புரல்,
கண்டங்கத்திரி. இதில் ஏதோ ஒரு மூணு பொருள் மட்டும், வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து கண்டங்க இது தூதுவளை இருக்குது, துளசி இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குன்னா இது மூணு மட்டும் எடுத்து கஷாயமாக போட்டு, திரி கடுகு சுக்கு மிளகு திப்பிலி இது மூணையும் போட்டு அதோட சேர்த்து போட்டு கஷாயமாக போட்டு குடித்தாங்கனாலும் ஓரளவு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெமிடி இருக்கும். சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்மக்கிட்ட தான் வாங்கி இத்தனையும் சேர்த்து இப்படிலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கிற பொருள். அதாவது இம்பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, வீட்டை சுற்றி நிறையா இருக்கும். ஏன்னா ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா எக்கசக்கமாக இருக்கும் அந்த ஏரியா பூருமே. ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா 10 ஏக்கருக்கும் வேறு இம்பொருளாக இருக்கும். நான் நிறைய இடங்கள் அப்படி பார்த்துருக்கீங்க. ஆமாம், அது நமக்கு தெரியும் அது மூலிகைன்னு, ஆனால் மற்றவங்களை பொறுத்தவரை அது ஏதோ செடி சாதாரண செடி அவ்வளோதான் தெரியும். சூப்பர். ஸோ இந்த சொட்டு மருந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதை பற்றின சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க. நன்றி. பயனுள்ள விஷயமா சொன்னீங்க, நன்றி. இதே மாதிரி அடுத்த 100 பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.